ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் ஸ்டைலில் சிக்கன் ஒரு இதை தான் பண்ண போகிறோம். சிக்கன் மால் இது பேர். ஸோ குஜராத்தில் இது ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதுக்கு பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான பொருள் தான். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா பொடி பீஸாக போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் பொடி பீஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி வச்சு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து 3 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் போனாலும் போடலாம், இல்லை பெரிய வெங்காயம் போனாலும் போடலாம். ஆனால் இதுக்கு வெங்காயம் வந்து நிறையா சேர்க்கணும். தக்காளி வந்து ஒன்றே ஒன்று தான் சேர்க்க போகிறோம், ஓகேங்களா? ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான். வெங்காயம் தான் இதில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இப்போ நம்ம அடுத்து என்னென்ன பொருளுன்றதை நம்ம செய்யும்போது பார்த்துக்கலாம். இப்போ வாங்க, எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். நான் அடுப்பை வச்சு கடாயை வச்சுருக்கேன். கடாயை வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் பெசல் இது, அதனால் கொஞ்சம் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் வெண்ணெய் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன் நான். உங்களுக்கு வெண்ணெய் சேர்க்கணாலும் சேர்க்கலாம், இல்லை நெய் சேர்க்கறனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து கருவேப்பிலை இதெல்லாம் கிடையாது. இப்போ எண்ணெய் காய்ஞ்சோன்னே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலராக மாறணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும். இதில் அந்த வெங்காயம் வதக்கிறது தான் அந்த சிக்கனுக்கே உள்ள ஒரு டேஸ்ட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது, ஓகேங்களா? நல்லா வந்து மொறு மொறுன்னு வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்துருவோம். உங்களுக்கு நேர் நேராக போடணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து பொடியாக போட்டிருக்கேன். எப்படி போட்டாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? நம்ம வந்து வெங்காயத்தை ப்ரௌன் கலராக வதக்கிடுவோம். பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நல்லா கொஞ்சம் என்ன கலர் மாறட்டும். பார்த்திங்களா, நல்லா வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வதக்கினாலே போதும். இது கூட இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்க்க போகிறோம். இது வந்து 1/3 ஸ்பூன் நல்லா சேர்த்துக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா 3 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி அடுப்பை வந்து ஹெவியாக வச்சிடாதீங்க, சிம்மிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், நல்லா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம சிக்கனை வெட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை எடுத்து நம்ம சேர்த்துக்குருவோம். இது வந்து கொஞ்சம் பொடி பீஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் சின்ன பீஸாக போட்டிருக்கேன். போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி இன்னும் இதில் ஊற்றவே வேண்டாம், ஏன்னா நம்ம சிக்கனில் இருக்க தண்ணி வந்து வெளியேறும். ஸோ அதனால் நான் இதில் சிக்கனில் தண்ணி ஊற்றுறதே கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு இப்போ போட்டுற வேண்டாம், மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு என்னென்ன மசாலான்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ மசாலா என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து தனியா ஸ்பூன் வந்து போடுறேன். 2 ஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூனு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1 ஸ்பூனு. அதுக்கடுத்து நம்ம காஷ்மீர் சில்லி பொடி, கலருக்காகவும் காரத்துக்காகவும். உங்களுக்கு இது இல்லைன்னா நோ ப்ராப்ளம், தனிமிளகாப்பிடியே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தனிமிளகாப்பிடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கறி மசாலா பாக்கெட் இருக்குதுங்களா, கறி மசாலா அந்த பாக்கெட்டில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் நான். ஸோ போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம், ஓகேங்களா? இதிலே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அந்த மசாலா, நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த கறி இதெல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். இந்த பொடியெல்லாம் போடுறதுனால நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், செமையாக இருக்கும்.
இப்போ நம்ம எடுத்து வெட்டி வச்சுருந்த ஒரு தக்காளி பழத்தை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இது மேலே அப்படியே தூவி விட்டுருங்க. தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த மசாலாலாம் நல்லா கறியில் போய் நல்லா ஃபிட் ஆயிரும். அதுக்காக தான் சொல்கிறேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பார்த்திங்கன்னா ஈரப்பதம் உங்களுக்கே தெரியும், நம்ம தண்ணி ஊற்றவே கிடையாது, ஆல்ரெடி அப்படி தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து உப்பு போடக்கூடாது, மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறம் அப்புறமா லாஸ்ட்டாக தான் உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆல்ரெடி தண்ணியே ஊற்ற கிடையாது, ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா அந்த சிக்கனில் உள்ள தண்ணி, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம், ஸோ அதோட தண்ணி எல்லாமே வந்து இப்போ மிக்ஸ் ஆகும். இப்போ இதுக்கடுத்து நம்ம வந்து கறி வேகணுன்றதுக்காக ஒரு 2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஒரு 2 டம்ளர் இல்லை 1 டம்ளர் மட்டும் ஊற்றினா கூட போதும். ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு உரப்பு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் போட்ட மசாலாவில் எல்லாமே உப்பு உரப்பு கரெக்டாக இருக்கும். ஏன்னா எல்லாமே கரெக்டான பக்குவத்துக்கு 1/2 கிலோக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். பார்த்திங்களா, இப்போ நல்லா வந்து ஒரு கொதி நல்லா வந்துருச்சு. இப்போ நான் உப்பு உரப்பு எல்லாம் பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது எனக்கு. அதே மாதிரி கறியும் வெந்துருச்சு பாருங்கள் நல்லா. இன்னொரு 5 செகண்ட் மட்டும் இருந்தால் போதும். இது பாருங்கள் நல்லா வந்து நம்ம சிக்கன் மால் ரெடி ஆயிடுச்சு. குஜராத் சிக்கன் மால் இது. ஸோ சூப்பராக இருக்கும் இது வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு செம்மையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குஜராத் சிக்கன் மால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லா பேருமே வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இப்போ வாங்க பாருங்கள், சாதத்துக்கும் அந்த சிக்கன் கிரேவிக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லா பேருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.